நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கதா இங்கே கூட்டு வந்திருக்கேன். நான் என் வேலையை ரிசைன் பண்ணட்டுமா? ஐயோ, அப்போ புவாக்கு என்ன பண்ணுறது? ஏய், நான் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனுக்கு சின்னதாக ஹெல்ப் பண்ணேன்னு சொன்னேன்ல, அவர் இந்த ஊரில் பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறார். இந்த மாதிரி ஒரு 10 ஃப்ளோட்டிங் ரிசார்ட் வாங்க போகிறார். அதை என்ன பார்த்துக்க சொல்கிறார்? நம்ம இங்கேயே செட்டில் ஆகலாமா? ஏகல், நமக்கு இருக்கிறது ஒரு வாழ்க்கை. பெரிய ஐலண்ட் பார்த்த மாதிரி வீடு, பெரிய காரு, பொல்யூஷன் இல்லாத ரோடு, இப்படியெல்லாம் வாழணும்னு காசு இல்லையா? வருஷ சம்பளம் 1.5 கோடி இந்திய ரூபாய்க்கு. ஓ, அப்போ ட்ரையல் பார்க்க தான் நீங்கள் கூட்டு வந்தியா? உனக்கு பிடிச்சிருச்சுன்னா அந்த பிஸ்னஸ் மீனிங் இன்வெஸ்ட் பண்ணுவார். முதல்ல என் பொண்டாட்டி பிடிக்கணும்ல. பிடிச்சிருக்கு. ஏய், நானும் ஒரு விஷயம் கிட்ட சொல்லணும்னு சொன்னேன். ஒரே ஒரு நிமிஷம், ஐஜிக்கு ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறேன். அடுத்த இம்மீடியட் ஃப்ளைட்டை பிடிச்சி நீங்கள் வரல, அத்தனை வீடியோஸும் லீக் ஆகிடும். தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பண்ணிடாத. லவ் பண்ண பொண்ணு சட்டுன்னு டைவர்ஷன் பேப்பர் நின்னுட்டுனா ஷாக்ல செத்துடுவான். எனக்கு ஆடம்பர வாழ்க்கை வாழணும்னு ஆசை, உனக்கு அது ஒத்து வராதுண்ணா. பரஸ்பரமாக பேசி பிரியதா இங்கே கூட்டு வந்திருக்கேன். இப்படி நடித்து தப்பிக்க பார்க்குறேன். நான் சொன்னதை மீறி நீ அங்கே போய் ஜாலி பண்ணுறது எனக்கு பிடிக்கல. எனக்கு ஒரு டிக்கெட் போடு. என்னை பார்த்ததும் நீங்கள் ரெண்டு பேரும் நடுங்கிறது பார்த்து நான் ரசிக்கணும். இன்னொரு வியூ இல்லை. இந்த வீட்டில் தான் மிச்ச வாழ்க்கையை வாழ போகிறோமா? எஸ், அந்த பிஸ்னஸ் மேன் இந்த வீடு தான் வாங்கி கொடுக்க போகிறோம். ஹலோ, யுவர் பேக். ஓ, தேங்க்யூ. ஏய், நான் ரிசார்ட் போய் செக் அவுட் பண்ணிட்டு வந்துடுறேன். வந்தோடனே ஏற்பட்டீங்க இந்த பேர்லாம். ஓகே, பாய். கவலைப்படாத, அவன் திரும்ப வர்றதுக்கு 4 மணி நேரம் தூரத்தெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் வந்திருக்கு. இயற்கையை எனக்கு சாதகமா இருக்கு. இவனை மாதிரி ஆளுங்க சாகணும் சார். சாகக்கூடாது டாக்டர், சாகாம சாகணும். அமெரிக்காவில் போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் இருக்கிறவங்க, குறிப்பாக ஹாரர் ஃபீல்டில் அவசரப்படுறவங்களுக்கு டெம்பரவரி மெமரி லாஸ் பண்ணுறதுக்காக ஒரு மெடிசன் கொடுக்குறாங்க. அதே கண்டினியூஸாக மெடிக்கேட் பண்ணால் வெஜிடபிள் மாதிரி ஆகிடுவான். ஒரு டாக்டர் இவ்வளோ தான் சொல்லுவார்? இதே மெடிசனோட ஆல்கஹாலை கலந்துடுவோம், ஏன் டோட்டல் மெமரி லாஸ் செத்ததுக்கு சமம். அலோபதியும் ஆயுர்வேதத்தையும் மிக்ஸ் பண்ண சொன்னேன்ல, ஒரு சில இலைய சாப்பிட்டா ஆடுகளுக்கே தலைக்கிறதுன்னு சுத்துவோம். நம்ம அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணுவோம். டே மனிஷ் சார், வெயிட் பண்ணுங்கள் சார், நான் சிஸ்டம் கிட்ட போயிட்டு இருக்கேன். டெக்னாலஜி யூஸ் பண்ணி நீ எப்படி என் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சியோ, எமோஷனை யூஸ் பண்ணி உங்கள் அப்பா வழியை நான் உன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சேன். ஓப்பனர் சர்ஜரி பண்ணிட்டேடா. கடைசி காலத்தில் உன்னை கட்டி பிடிச்சி தூங்கணும்.
தளர்ந்து போயிடுவாரோன்னு பயந்தேன். அவனோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து காமிச்சேன். இதுக்குள்ள கேமரா வச்சு எல்லாத்தையும் பார்த்துருக்கோங்க. பையன் வாழ தகுதி இல்லாத வேலை கொண்டுடுங்க. எதையாவது பண்ணி உயிரோட வச்சிருக்க முடியுமா? பாக்கி கடைசி நேரத்தில் கூட வாழ ஆசைப்படுறேன். வீட்டில உள்ள போய் தொலை. சாரிய கண்ணை நல்லா விரிச்சு ஐடி ஸ்கேன் பண்ணுங்க சார். டேப்லெட்ஸை தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தா அவன் மைண்டை மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணும். நர்வ்ஸை லூஸ் ஆகும். அவன் குழந்தையாவே உங்களுக்கு திரும்ப வந்துடுவான். இப்ப நான் கொடுத்த அன்டெலிக் சாஃப்ட்வேரை ரன் பண்ணுங்க சார். சார் இன்னமே எவனாலையும் ரிகவர் பண்ண முடியாது சார். எப்போ கிரிமினல் பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறானோ அப்போவே அவன் வீக் ஆகிடுவான். அவன் ஜெயிச்சிட்டதா நம்ப வச்சேன். அந்த சந்தோஷத்தில் இங்கே கிளம்பி வருவான்னு எதிர்பார்த்தேன். அப்படியே நடந்துச்சு. அவன் கிளம்பிட்டான். எப்போ வேணாம் மயங்கி விழுவான். மயங்கி விழுவான்னு சொன்னவன் ரிசார்ட்டுக்கு போகிறேன்னு இல்லை சொன்னான். ஆனால் அவனையே மாற்றிட்டு வீட்டுக்கு வருவான்னு நான் நினைக்கல. திரும்ப ஓடி வந்தேன். கண்ணாடி வழியாக அவன் மயங்கி விழுகிறத இறனதும் நீ நேராக வீட்டுக்கு போயிடு. நான் அப்படியே போய் அந்த பிஸ்னஸ்மேன் பார்த்து இங்கே வந்து செட்டில் ஆகிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே ஆஃபீஸ் போய் ஐஜியை பார்த்து டிசைன் பண்ணிட்டு அடிச்சாமா? சாரிம்மா. மூணு வயசு குழந்தை மாதிரி அவனுக்கு எதுவும் பிரெயின்ல நிக்காது. மெமரி எல்லாம் எரேஸ் ஆயிடுச்சு. இவன் எழுந்திருக்கணும்னா கூட என் உதவி தேவைப்படும். சாரிம்மா. இட்ஸ் ஓகே. வீட்டுக்கு வர அத்தனை பேரையும் ஞாபகம் வச்சுட்டா இருக்கும். மறந்தது போலவே நடிச்சு அகழ்வு அமைதியாக இருந்தான். ஆனால் முகத்தில் ஒரு நிம்மதி இருந்தது. சில நேரங்களில் ரகசியத்தை ரகசியமாகவே வாழ விட்டுறது தான் அமைதிக்கு வழி. ஏதோ சொல்லணும் சொல்லணும் சொல்லிட்டு இருந்தியா? சொல்லு. எவ்வளோ சீக்கிரமாக அங்கே வந்து செட்டில் ஆக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக செட்டில் ஆகிடலாமா? இருக்கிறது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொடுக்க சொன்னார். நைட்டுக்குள்ளே கலெக்ட் பண்ணி கொடுத்தோம். காலையில் இறந்துட்டார்.
திருட்டு பயலே திருட்டு பயலே. ஜி, இது உங்க கார். ஆனா உங்க கார் இல்லை. ஜி, இது உங்க காசு. ஆனா உங்க காசு இல்லை.